சமீப காலமாக ஜெய் நடிச்ச எந்த படமும் இல்லைங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே படத்தை நம்பிட்டு இருக்காரு, அதான் நீயா 2. ஆமாங்க, உண்மைதான், ஜெய்யோட நிலைமை அந்த லெவலுக்கு வந்துச்சு. நீயா பாகம் 1 பார்த்தீங்கன்னா 1979 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்ரீபிரியா அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோயினாகவும் நடிச்சிருந்தாங்க. கமல்ஹாசன் சார் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருந்தார். முத்துராமன், லதா இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம்மா கிட்டுங்க. இந்த நீயா படத்தோட பார்ட் 2 கிட்டத்தட்ட ஒரு 20 முன்னாடி 90s வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரகுமான் நடிச்சிருந்தார். அந்த படம் பெரிய ஃப்ளாப். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பார்ட் 2 எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜெய் வந்து ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. வரலட்சுமி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாம்பா நடிக்கிறாங்க. கேத்ரின் தெரசா வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க. நீயா பார்ட் 2 நிஜ பாம்பும் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 அந்த பாம்பு. இந்த பாம்பை நடிக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இந்த படத்தில் கிராஃபிக்ஸ் காட்சிகள், சிஜி ஒர்க்லாம் செமையாக இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நீயா பார்ட் 1 பார்த்தீங்கன்னா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை மறுபடியும் ரீமிக்ஸ் பண்ணி இந்த பார்ட் 2 காசு சேர்த்துருக்காங்களாம். இது வந்து படத்தோட ஹைலைட்டான பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல் சுரேஷ் அப்படிங்கிற புதுமுக இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அந்த படம் திரைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படமாச்சும் ஓடினா தான் ஜெய்க்கு சினிமாவில் கரியர் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ரொம்ப பாவம் அவர். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.